ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி நியூஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2015 ஒரு ஜாம்பி ஹாரர் படமா ரிலீஸ் ஆன தி ரெசார்ட்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே பல நாடுகள்ல ஜாம்பி வைரஸ் பரவி ஜாம்பி வார் எல்லாம் நடந்து முடிஞ்சு 2 பில்லியன் மக்களுங்க இறந்து போன மாதிரி சொல்றாங்க. மீதி உள்ள ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு தீவுல வச்சு பல ஃபெசிலிட்டிஸ்களோட வேட்டையாடுறதுக்காக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திடுறாங்க. அதான் தி ரெசார்ட். அந்த ரெசார்ட்டுக்கு நிறைய பேர் பணம் செலவு பண்ணிட்டு வெக்கேஷனுக்கு கெஸ்டா வந்துட்டு போவாங்க. அப்படிதான் இந்த படத்துடைய ஒரு கப்பிள்ஸ். அதுல ஹீரோயின் ஜாம்பி வார் நடந்து முடிஞ்சதுல இருந்து ரொம்ப டல்லாவே இருப்பாங்க. இதனால அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவ ஃப்ரீயா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசார்ட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான். அடுத்ததா ரெண்டு வீடியோ கேமர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருத்தி புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு புது பொண்ணு, இவ பேரு சாடி, கடைசியா ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டர். இவங்க எல்லாரும் தான் அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு புது கெஸ்டா வராங்க. இப்ப அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவங்க அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சுட போறதுனால ஒரு ஷூட்டிங் பிராக்டிக்ஸும் ட்ரை பண்றாங்க. இப்ப ஈவினிங் போல எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்றது இந்த ரெசார்ட்டுடைய ஓனர். அவளும் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ரெசார்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த தீவு பார்க்க கொஞ்சம் பயங்கரமாவே இருந்தாலும் பல ஃபெசிலிட்டிஸ்களோட சேஃபா தான் இருக்கும். எல்லா ஜாம்பிஸ்களையும் நாங்க லாக் டவுன் பண்ணி வச்சிருக்கோம் சொல்றாங்க. எல்லாரும் ஃபங்க்ஷனை கவனிச்சுக்கிட்டு இருக்க அந்த கேப்ல புது கெஸ்டா வந்திருந்த சாடி அப்படியே நைஸா அந்த ரெசார்ட்டுடைய கண்ட்ரோல் ரூம்குள்ள நுழைஞ்சிடறா. இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. உள்ள போனோம்னா அங்க உள்ள ஒரு கம்ப்யூட்டர்ல அந்த ரெசார்ட்டுடைய மொத்த டேட்டா அவளுடைய பென்ட்ரைவ்க்கு டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நைஸா வெளியே நடந்து வரா. இதெல்லாம் அந்த ப்ரோ ஷூட்டரும் எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி நடந்து வரா அப்படின்னு கேஷுவலா பாத்துருக்காந்துருக்காரு. இப்ப அடுத்த நாள் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இன்ஜினியருக்கு அவனுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு 3 ஃபைல்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டும் இதை நம்ம ஓனர் கிட்ட சொன்னா என்ன, இல்லடா வேணாம் இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயை தட்டுறான். கரெக்ட் ஆயிருது. அங்க உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இது மாதிரி கேர்லெஸ்ஸா நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வேலை விட்டு தூக்கிறான்னு சொல்லிட்டு தான் பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கராஜ்ல வரிசையா சஃபாரி ஜீப்பா இருக்கு. அங்க புதுசா வந்திருந்த கெஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு ஒவ்வொரு ஜீப்ல ஏறுறாங்க. அப்படி ஒவ்வொரு ஜீப்புக்கும் ஒரு கைடும் கூடவே வருவாங்க. இப்ப ரெசார்ட்டுடைய பெரிய கேட்டை ஓபன் பண்ணோன்னே அங்க இருந்த ஒரு 2 ஜீப் இந்த ஜாம்பி வேட்டைக்கா வெளியே கிளம்பி போகுது. இப்ப மறுபடியும் ரெசார்ட்டுடைய கேட்டை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா க்ளோஸ் ஆக மாட்டுக்கு. அந்த இன்ஜினியரும் எவ்வளவு ட்ரை பண்றான், கொஞ்ச நேரத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ரெசார்ட்டுடைய ஆளுங்க, இன்ஜினியர், அந்த ஓனர் எல்லாரும் முழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. மறுபடியும் அந்த இன்ஜினியர் ட்ரை பண்ண க்ளோஸ் ஆயிருது. இப்போ ஒரு குரூப் ஒரு இடத்துல அவங்களுடைய கைடு ஒவ்வொரு ஆளுக்கும் கையில கன்னு கொடுக்குறாங்க. எப்போ வேணாலும் ஜாம்பி வரும், ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஆளும் கையில கன்னோட அப்படியே நடந்து போறான். திடீர்னு பார்த்தா நிறைய ஜாம்பி வருது. எப்படின்னா அங்க எல்லா ஜாம்பிஸையும் ஒரு போர்டால லாக் பண்ணிருப்பாங்க. இவனு கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றான். அப்படி அந்த குரூப்ல உள்ளவங்க எல்லாருமே அப்படி ஷூட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினுடைய குரூப் எல்லாருமே மலைப்பகுதியில நின்றுகிட்டு இருக்காங்க. கைடும் எல்லாத்து கையிலும் கன்னு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க ஜாம்பிஸ் எல்லாம் கீழே வரும், நீங்க ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ஹெட்ஷாட் வைக்கணும் சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படியே பாக்குறாங்க. பார்த்தாங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது. எல்லாருமே நல்லா ஷூட் பண்றாங்க. அந்த கேமர்ஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே கண்ணா பின்னான் தான் ஷூட் பண்றாங்க. முக்கியமா அந்த ப்ரோ ஷூட்டர் வைக்கிற ஷாட் எல்லாமே ஹெட் ஷாட் தான். சாடி கையில கன்னு வச்சிருந்தாலும் நான் ஷூட் பண்ண மாட்டேன், சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறேன்னு சொல்றா. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் நல்லா ஷூட் பண்றான். ஹீரோயின் ஷூட் பண்ணதுக்கே தயங்குறா. இப்ப இவங்க எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கேம்பிங் டென்ட்டுக்கு போறாங்க. ஏன்னா நைட் டைம்ல ஜாம்பிஸ் எல்லாம் வராதான் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாங்களாம். இங்க ரெசார்ட்டுடைய கண்ட்ரோல் ரூம்ல திடீர் திடீர்னு அலாரம் அடிக்குது. கம்ப்யூட்டர்ல என்னாலமோ ஃபால்ட்னு காமிக்குது. அங்க இருந்த இன்னொரு குரூப்பும் ஹண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜீப் ஏறலான்னு பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஜாம்பியுடைய போர்டு அன்லாக் ஆயிருது. அதை பார்த்து அங்க உள்ள கைடும் டக்குன்னு அந்த ஜாம்பிய கன்னால ஷூட் பண்ணிடுறாரு. ஏதோ தப்பு நடந்துருச்சு போல இருக்கு, எல்லாரும் டக்குன்னு ஜீப்ல ஏறுங்க அப்படின்னு சொன்னோன்ன திடீர்னு ஒரு ஜாம்பி இன்னொரு ஆளை கடிச்சு இழுத்துட்டு போயிருது. இதை பார்த்து பயந்து போய் எல்லாருமே ஜீப்ல ஏறிக்காந்துக்கிறாங்க. இப்ப அப்படி அங்க கட் பண்ணா ரெசார்ட்டுடைய கண்ட்ரோல் ரூம்ல இருந்த எல்லா கம்ப்யூட்டருமே இப்ப ஃபால்ட் ஏற்பட்டுருது. இதை பார்த்து அங்க உள்ள அந்த ஓனரும் என்னாச்சு ரெசார்ட்டுக்கும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரெசார்ட்ல கண்ட்ரோல்ல இருந்த எல்லா ஜாம்பிஸுமே இப்ப ரிலீஸ் ஆகி அங்க இருந்த கெஸ்ட் எல்லா ஆட்களையுமே கடிச்சு கொதர ஆரம்பிச்சிருது. இதனால கேட்டு டோரு சொல்ல போனா எல்லாமே கண்ட்ரோல் மீறி போயிருச்சு. இப்ப அங்குள்ள ஜாம்பிஸ் எல்லாமே கண்ட்ரோல் ரூம்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு ஆளையும் கடிச்சு கொதர அங்க இருந்த ஓனர் மட்டும் தப்பிச்சு போய் ஒரு ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறான். இங்க கேம்பிங் டென்ட்ல ஹீரோயினும் சாடியும் மட்டும் நைட்டு காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு ஜாம்பி நடந்து பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயினும் சாடியும் பயந்து போய் காந்திருக்காங்க. ஹீரோயினும் சாடி கையில வச்சிருந்த கன்னால ஷூட் பண்ண சொன்னா அவ தயங்குறா. கரெக்டா ப்ரோ ஷூட்டரும் அந்த ஜாம்பியுடைய தலைக்கு ஹெட் ஷாட் வச்சு சாவடிச்சுறாரு. இந்த சவுண்டை கேட்டோன்னு டென்ட்ல இருந்தவங்க எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த ரெண்டு கேமர் ஃப்ரெண்ட்ஸும் வாவ் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. இதை பார்த்த அந்த கைடும் ஜாம்பிங்க வர்றதுக்கு சான்ஸே இல்லையே, ஏதோ டேஞ்சர் போல அப்படின்னு ஜீப்புடைய ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்றாரு. பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அந்த டென்ட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்ப அந்த ரெண்டு கேமர் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்து
பயப்படுறாங்க. ப்ரோ ஷூட்டரும் அந்த வரக்கூடிய அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தோன்னா எல்லாருமே கையில கன்னால அந்த ஜாம்பிஸை ஷூட் பண்ணிக்கிட்டே ஜீப் மேல ஏறிக்கிறாங்க. அப்படி ஒரு கேமரும் ஜீப் மேல ஏறும்போது எல்லா ஜாம்பிஸும் அவனை கடிச்சு குதறிடுது. இப்ப ப்ரோ ஷூட்டர் ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த கைடு வந்திருந்த எல்லா ஜாம்பிஸையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிடறாங்க. இப்ப அப்படியே காலையில விடிஞ்சிருது. கைடும் ரெசார்ட்டுடைய கண்ட்ரோல் ரூம்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால எல்லாருக்கிட்டையும் இன்னும் சில மணி நேரத்தில் இந்த ஐலாண்டே ஃபயர் பாம்ப் பண்ணிடுவாங்க, அதனால நம்ம வேற இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு கையில் மேப் எடுத்துக்கிட்டு ஜீப்பில் ஏறி காந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஜீப் ஸ்டார்ட் ஆக மட்டுக்கு நம்மளுக்கு வேற வழி இல்லை, நடந்து தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்கிறான். அந்த கேமரும் அவனுடைய ஃப்ரெண்டுக்காக கடைசியாக ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி வழியிலேயே வந்திருந்த இன்னொரு குரூப்புடைய கைடும் திடீர்னு ஒரு ஜாம்பியாக வந்து இந்த கேமரை கடிக்க வருது. டக்குன்னு இங்கே இருந்த கைடும் அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணிடுறாரு. இதுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு ஜீப் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கேட்ல மோதி இருக்கு. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் குரூப், தப்பிக்கணும் நினைச்சிருக்காங்க இங்க வந்து மோதிருக்காங்க. ப்ரோ ஷூட்டர் அந்த கைடு கிட்ட இந்த கேட்டை தாண்டிட்டோம்னா சேஃபா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் ஆமான்னு சொன்னோன்ன எல்லாரும் அந்த கேட்டுடைய இடுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களா போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாம்பிஸ் வருது, இல்ல நிறைய ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ரோ ஷூட்டரும் நெத்தி போட்டால எல்லா ஜாம்பிஸையும் கட கடன்னு ஷூட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காரு. இப்படி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஜீப்புக்குள்ளே ஒரு ஜாம்பி இருக்கு. இதை பார்த்த சாடியும் அவ கையில வச்சு இந்த கன்னால ஷூட் பண்ணிடுறா. இப்ப எல்லாரும் சேஃபா எப்படியே கேட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இருந்தாலும் உள்ள ஒரு ஜாம்பியா அந்த கைடுடைய கழுத்தை கடிச்சிருது. இந்த ப்ரோ ஷூட்டரும் அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணிடுறான். ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டும் இவரும் எப்படியும் ஒரு ஜாம்பியா மாறிடுவார்னு அந்த கைடை டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயினும் அவள் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம நடந்து போறா. ஏய் நான் பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு இவனு சொல்றான். இப்படி இவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ப்ரோ ஷூட்டரும் சாடி கிட்ட அம்மா நீ எதுக்கு கண்ட்ரோல் ரூம்குள்ளே போயிட்டு இதை தப்பு பண்ண மாதிரி தயங்கி தயங்கி வந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சாடியும் நான் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலையே, இந்த தீவுக்குள்ளே இந்த மாதிரி ஜாம்பிஸ் இருக்கிறதே ரொம்ப ஆபத்து, இதையெல்லாம் வெளியே தெரிவிக்கிறதுக்காக ப்ரூஃப் தேவை, அதனால தான் கண்ட்ரோல் ரூம்குள்ளே நினைஞ்சி நானே டேட்டா ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு உளறிடுறான். அதுக்கு அந்த கேமரும் என்னது டவுன்லோட் பண்ணிட்டியா, இங்கே உள்ள சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது, சொல்லப்போனால் நீ டவுன்லோட் பண்ணும்போது வைரஸ் கூட ஏறி இருக்கலாம், ஏ அப்படின்னா நீ தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு இவனு சொல்றான். உன்னால எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னான இவனும் சாரின்னு சொல்றான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல சாரி கேட்டு என்ன பிரயோஜனம், சரி வாங்க எல்லாரும் நம்ம சேஃபான ஜோன் நோக்கி நடந்து போவோம் அப்படின்னு இந்த ப்ரோ ஷூட்டரும் எல்லாத்தையும் வழி நடத்தி கூடி போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே சாடியும் சோகத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்கா. இப்படி இவங்க எல்லாருமே ஒரு பில்டிங்கையும் ரீச் பண்ணிடுறாங்க. அந்த மூணு பேருமே முன்னாடி ஸ்பீடாக நடந்து போயிடுறாங்க. சாடியும் இந்த கேமர் மட்டும் ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்கிறதுனால நடுவில் ஒரு ஜாம்பி கூட்டம் வந்துடுது. ப்ரோ ஷூட்டர் இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த பில்டிங்கை சுற்றி நடந்து வர சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த பில்டிங்கை சுற்றி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது வழியிலேயே ஒரு ஜாம்பி போர்டு இருக்கு. ஜாம்பியும் செத்துருச்சு தான் போல இருக்கா அப்படின்னு இந்த சாடியும் அந்த போர்டை கிராஸ் பண்ணி நடக்கிறா. திடீர்னு பார்த்தா அந்த ஜாம்பி எந்திரிச்சு இந்த கேமர் கடிக்கலான்னு வந்துடுது. சாடியும் கையில் வச்சு இந்த கன்னால் அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஜாம்பி கன்னை தட்டி விட்டுருது. எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜாம்பி கிட்டேருந்து பிச்சுக்கிட்டு ஓட்டமாக ஓடி வந்துடுறாங்க. திடீர்னு அந்த சாடி நின்றுறா. இதை பார்த்த கேமரும் எதுக்கு நின்றுட்ட, அந்த ஜாம்பி என் கையை கடிச்சிருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே காமிக்கிறா. இப்போ அவளும் அவள் டவுன்லோட் பண்ண அந்த பென்ட்ரைவை இந்த கேமர்கிட்ட கொடுத்து எப்படியா தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி கூட்டம் ஓட்டமாக ஓடி வந்து இந்த சாடியெல்லாம் கடிச்சு போட்டுட்டு இந்த கேமரே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. கேமரும் அந்த மூணு பேரும் எப்படியோ கண்டுபிடிச்சிடறான். அந்த மூணு பேரும் இவங்களுக்காக தான் ஒரு கேட்டுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேமரும் ஓட்டமாக ஓடி வந்து அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே கேட்டையும் லாக் பண்ணிடுறாங்க. அம்மா சாடி எங்க, சாடி ஜாம்பி கடிச்சிருச்சுன்னு சொல்லிடுறான். இப்போ இந்த நாலு பேருமே ரிசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி பார்த்து பார்த்து ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க ரூம்குள்ளே மேலே இருந்து ஒரு ஜாம்பி சங்கிலியோட கீழே குதிச்சு அந்த கேமருடைய கழுத்தில் ஒரு கடி கடிச்சிருது. ப்ரோ ஷூட்டர் அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணிட்டு இவனையும் ஷூட் பண்ணி தான் அவனு போல இருக்கா அப்படின்னா அந்த கேமரையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிடறாங்க. அவனும் சாவதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட அந்த பென்ட்ரைவையும் கொடுக்க மறந்துட்டான். மீதி இருந்த அந்த மூணு பேரும் ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒரு மெடிக்கல் கேம்பே இருக்கிற மாதிரி இருக்கு, யாருமே இல்லாத மாதிரியும் இருக்கு. திடீர்னு பார்த்தா கொத்து கொத்தா நிறைய ஜாம்பிஸ் ஓட்டமா ஓடி வரதை பார்த்தோன்னே இந்த மூணு பேருமே தெரிச்சு பின்வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ப்ரோ ஷூட்டரும் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா ஜாம்பிஸ் எல்லாம் கையை உள்ள விட்டு டோரை லாக் பண்ண விடாம விட்டுருது. இதனால ஹீரோயினும் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றா. ஹீரோயினும் அவள் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டா அவன் அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இந்த ஜாம்பி ஒன்று சங்கிலியோட கீழே விழுந்துச்சுல அந்த சங்கிலியை பிடிச்சி மேலே ஏறி இவங்களை விட்டுட்டு போயிடுறான். இதை பார்த்த ஹீரோயினும் செம கடுப்பாயிடுறா.
ப்ரோ ஷூட்டரும் ஹீரோயின் கிட்ட இந்த சமயத்துல நம்ம யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் தப்பிச்சு போக முடியும், அதனால நீயும் போயிரு அப்படின்னு சொன்னா இவனும் முடியாது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்றா. அவரும் நிலைமையெல்லாம் சொல்லி அவளை கம்பல் பண்ணி அமிச்சோன்னா அவளும் சங்கிலியை பிடிச்சி மேல ஏறி நின்று இவரும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ப்ரோ ஷூட்டரும் கையில கன்னோட ரெடியா நின்னுகிட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு உள்ள போய்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தோன்னு ஹீரோயின் என்ன இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக வேற வழியை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி வழியிலேயே ஒரு ஆள் செத்து போய் கிடக்கா, பக்கத்திலே ஒரு கன்னு இருக்கு. அந்த கன்னு எடுத்துக்கிட்டு ஸ்லோவா நடந்து போய்கிட்டே இருக்கா. பார்த்த மறுபடியும் அவருடைய பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றா. ஆனா அவன் கையில ஜாம்பி கடி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் அவ ஷூட் பண்ணாம அவன் கையில கன்னு கொடுத்து நீனே சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவனும் கடைசியா சாரின்னு சொல்லிட்டு அவனே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறான். இந்த சவுண்டை கேட்டோன்னா எல்லா ஜாம்பிஸ்களும் ஓட்டமா ஓடி வருது. ஹீரோயினும் அவன் கிட்ட இருந்து கன்னை பிடுங்கிட்டு ஓட்டமா ஓடுறா. அப்படி வழியிலேயே கண்ட்ரோல் ரூமை பார்த்தோன்னா கண்ட்ரோல் ரூம்குள்ள நுழைஞ்சோன்ன அங்கேயும் ஜாம்பிஸ்ங்களா இவளை கடிக்க வருது. அந்த சமயத்துல இந்த ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த ஓனரும் ஹீரோனுடைய கையை பிடிச்சி இங்க வா அப்படின்னு சொல்லி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா. அந்த ஜாம்பிஸ்லாம் உனக்கு கடிக்கல தானே, பரவாயில்லையே உன்கிட்ட கன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அவகிட்ட வாங்கலான்னு பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு ஹீரோயினும் இந்த ஓனரை பார்த்து சொல்றா. என்னது என்னாலயா, இது எல்லாம் பிஸ்னஸ், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை மாதிரி வருது. இதனால ஹீரோயின் கையில வச்சிருந்த கன்னு தட்டி கீழே விழுந்துருது. இந்த சவுண்டை கேட்டோன்னா எல்லா ஜாம்பிஸ்களும் அந்த ரூம்க்கு வந்துருது. ஓனரும் அந்த கன்னு எடுக்கிறதுக்குள்ள அந்த ஜாம்பிஸ்களாம் அந்த ஓனரை கடிச்சு குதறிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயந்தடிச்சு ஓட்டமா ஓடுறா. எதிரில ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது, அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த ரிசார்ட்டையும் தாண்டி ஓடி போய்கிட்டே இருக்கா. அந்த கைடும் சொன்ன மாதிரியே டைம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.